ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெய்ல் டைம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என் உயிரோட உறைந்தவளே எபிசோட் நம்பர் 73. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பார்வதி கிளம்பி பார்வதி ஸ்கூலோட பழைய கரஸ்பாண்டன்ட் வீட்டுக்கு வராங்க. ஷாம் சிந்துவை கூட்டிகிட்டு வராரு. நாலு பேரும் பழைய கரஸ்பாண்டன்ட் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே அவர் மனைவி, அவர் பையன், மருமகள், அவர் பொண்ணு இருக்காங்க. கரஸ்பாண்டண்டோட மனைவி, வாங்க உட்காருங்க, மருமக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆதி பார்வதிக்கு கண்ணை காமிக்கிறாரு. பேசுன்னு சொல்கிறாரு. பாரு, நாங்கள் நிர்மலா பப்ளிக் ஸ்கூல். அவள் முடிக்கிறதுக்குள்ளே அந்த மனைவி சொல்கிறாங்க, எங்களுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களுக்கும் எதுவும் தெரியாது, இங்கேருந்து போயிடுங்க. அவங்க கத்துறாங்க. பாருன்னு சித்து போய் அவங்க பக்கத்தில் உட்காராங்க. பாரு அவங்க தோல் மேலே கை வச்சு, பாரு அம்மா பயப்படாதீங்க, நாங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், சார் இறந்துட்டார், அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு. மனைவி, இனிமேல் விசாரித்து என்ன ஆக போகுது, நாங்கள் தான் எதுவும் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டோம்ல, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது, வாழ வந்த மருமக இருக்கா, எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது மானம் மரியாதை மட்டும்தான், அதையும் நாங்கள் இழக்க விரும்பலை. கரஸ்பாண்டன்ட் சன், அம்மா யார்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? சார் நீங்கள் யார்? அதான் ஸ்கூலில் எழுதி கொடுத்துட்டோம்ல, இன்னும் என்ன வேணும், கிளம்புங்க சார். ஷாம் பேச வரார். அதுக்குள்ளே சிந்து, அண்ணா ஒரு நிமிஷம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். சன், எங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்பு, நாங்கள் எங்கே கேட்டோம், வெளியே போங்க. பாரு, எக்ஸ்கியூஸ் மீ சார், இவங்க ரெண்டு பேரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நான் இவரோட மனைவி, இவை அவரோட ஃபியான்சே, நாங்கள் பேசுகிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, இவர் உங்ககிட்ட ஒன்று விசாரிக்கணும். ஆதி, ஹலோ மிஸ்டர். சன், ஷேகர். ஆதி, ரைட், எங்கே பாருங்கள் ஷேகர், எனக்கு உங்கள் அப்பாவோட மரணத்தில் சில சந்தேகங்கள் இருக்குது, அது கிளாரிஃபை ஆனால் ஒரு சில பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், உங்கள் அப்பாவோட டெத்துக்கும் நியாயம் கிடைக்கும். இது உங்களுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் சொல்ல போகிற பதிலில் பல லட்சம் மக்களை சாவிலிருந்து காப்பாற்ற முடியும். அப்போது ஒரு குரல், சார் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன், கேளுங்க சார். ஷாம், நீங்கள் யார், உங்கள் நேம்? காவ்யா. சார் என் பேர் காவ்யா, கரஸ்பாண்டன்ட் ராம்மோகனோட டாட்டர், நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இப்போ எஸ்எஸ்எம் காலேஜில் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், எனக்கும் எங்கள் அப்பா டெத்தில் சந்தேகம் இருக்குது. ஆதி, வெரி குட், உங்கள் அப்பா டெத்தில் உங்களுக்கு என்ன டவுட்? காவ்யா, எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த மெடிசன்ஸில் தான் டவுட். ஷாம், புரியலை, மெடிசன்ஸில் என்ன டவுட், டீட்டெயில்டாக சொல்லுங்கள். காவ்யா, சார் எங்கள் அப்பாவுக்கு வீசிங் இருக்குது, ஸோ திடீர்னு ஒரு நாள் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சு, சிவியராக போனதால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், அது அந்த மினிஸ்டர் பரந்தாமனோட ஹாஸ்பிட்டல்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. ஷாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் ஏன் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த பிஎம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிங்க? காவ்யா, சார் அப்பாவுக்கு வீசிங் அதிகமாகவும் நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம்னு போனோம், அப்போது அப்பாவோட பெட் பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டலோட விசிட்டிங் கார்டு இருந்துச்சு, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணோம், அவங்க ஆம்புலன்ஸ் அனுப்பினாங்க சார், பட் அங்கே கொடுத்த மெடிசனால தான் அப்பாவுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துச்சு, அப்புறம் 2 டேஸில் மேசிவ் ஹார்ட் அட்டாக். எனக்கு என்னவோ அவங்க கொடுத்த மெடிசன்ஸில் தான் டவுட்டாக இருக்குது, ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்னால் 80% உறுதியாக சொல்ல முடியும். ஆதி, அப்போயே நீங்கள் அப்போவே அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல? காவ்யா, நானும் எங்கள் அண்ணனும் போய் சண்டை போட்டோம், நியாயம் கேட்டோம், கோர்ட்டுக்கு போவோம்னு கூட சொன்னோம், பட் அவங்க அப்படின்னு அழறா. எங்கள் அண்ணாவை அடித்து அவர் முன்னாடியே என் ட்ரெஸ் எல்லாம் அழுதுகிட்டே குளிச்சு என்னை வீடியோ எடுத்துட்டாங்க சார். அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப அழறாங்க, அவங்க ஸ்டோரி கேட்டு சிந்துவன் பாரும் அழறாங்க. ஆதி கோவத்தோட உச்சிக்கு போகிறாரு. ஷாமும் ரொம்ப கோபமாகறாரு. கரஸ்பாண்டன்ட் மனைவி, ஆக்சுவலாக அவருக்கு வீசிங் வர்றதுக்கு முந்த நாள் அந்த எம்பியும் அந்த எம்எல்ஏவும்
வந்து எங்கள் ஸ்கூல் சயின்ஸ் லேப் வேணும் ஒரு ஆராய்ச்சிக்குன்னு கேட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு என் வீட்டுக்காரர் கொடுக்க முடியாதுன்னு உறுதியாக சொல்லி மினிஸ்டர்னு கூட பார்க்காம தைரியமாக பேசி வெளியே அனுப்பிட்டார். அடுத்த நாள் அவருக்கு வீசிங் வந்தது. எப்போவும் அந்த ஸ்ப்ரே போட்டால் அரை மணி நேரத்தில் செட்டில் ஆகிடும், பட் அன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். ஷேகர் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மினிஸ்டர் கேட்ட மாதிரி அந்த ஸ்கூலை அவருக்கே எழுதி கொடுத்துட்டோம். எனக்கு என் சிஸ்டர், என் ஃபேமிலி, அவங்க மானம் முக்கியம் சார் அப்படின்னு அழறான். ஆதி அவன் தோளை தட்டி, டோன்ட் வரி, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் வாங்கி தரேன். ஆல்ரெடி காவ்யா அந்த லேபில் சில மெடிசன்ஸ் தயார் பண்ணுறாங்க. அதை நாங்கள் லேபில் டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம். அந்த டாக்டர் கொடுத்த டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்கள் அப்பாவோட டெத்து இயற்கை மரணம் இல்லை, இட்ஸ் எ ப்ரீ பிளான்ட் மர்டர். சரி, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த மெடிசன்ஸ், அவர் யூஸ் பண்ண அந்த வீசிங் ஸ்ப்ரே, இதெல்லாம் கொடுங்க. காவ்யா, டெஃபினெட்லி சார். எனக்கும் இந்த டவுட் இருக்குது. எங்களுக்கு நியாயம் வேணும் சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மனைவி, காவ்யா பட்டும் உனக்கு புத்தி வரலையா? ஆதி போய் அந்த அம்மா கையை பிடிச்சி அவர் கைக்குள்ளே வச்சுக்கிறாரு. ஆதி, அம்மா என்னையும் உங்கள் மகனாக நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டுக்காரர் டெத்துக்கும் நான் நியாயம் வாங்கி தரேன். என் சிஸ்டருக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். உங்கள் ஸ்கூலும் உங்களுக்கு மீட்டு தருவேன். இது என் உயிருக்கு உயிரான என் புஜ்ஜுமா மேலே சத்தியம் அப்படின்னு பாரு தலையில் கை வைக்கிறாரு. அந்த அம்மா காவ்யா கையை பிடிச்சி ஆதிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உன் தங்கச்சி பட்ட அவமானத்தை நீ தட்டி கேளுப்பா, நானும் என் குடும்பமும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கோஆப்ரேட்டிவாக இருப்போம். ஆதி, தேங்க்ஸ்மா. ஆதி, காவ்யா நீ போய் அந்த டேப்லெட் ஸ்ப்ரே எல்லாம் எடுத்துகிட்டு வா. காவ்யா கொண்டு வந்து கொடுக்குறா. ஆதி, ஓகே, இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். நான் சொல்கிற மாதிரி நீயும் அண்ணனும் செய்யணும். கேஎன்எஸ், சரிங்கண்ணா. ஆதி, குட், நாங்கள் போயிட்டு வரோம். ஷேகர், தேங்க்யூ சார். ஷாம், இட்ஸ் ஆர் டியூட்டி, பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே போகிறாங்க. ஆதி, ஷாம் நம்ம நாலு பேரும் வெளியே போவோமா? ஷாம், இந்த டேப்லெட்ஸ் வேலை. ஆதி அவர் முதுகில் தட்டி, பெரிய கரும வீரர், டே இதை லேபில் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். ரிசல்ட்ஸ் வர எப்படியும் 5 or 6 hours ஆகும். பாவம், இவங்களையும் வீட்டிலே தானே இருக்காங்க, இப்போ லீவ் வேற. ஷாம், ஓகே போகலாம், நீ சொன்ன நான் மாற்றிருக்கேனா? பாரு ரொம்ப ஹாப்பியாக ஆதி கையை பிடிச்சி, எங்கே போகிறோங்க? ஆதி, எங்கே போகலாம்? சிந்து, விஜிபி, யூனிவர்சல் கிங்டம் போகலாமா? பாரு, ம், சூப்பர், அங்கேயே போகலாங்க. ஆதி கையை பிடிச்சி ஆட்ரா. ஆதி, சரி போகலாம், நீங்கள் ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு சிந்துவோட சிஸ்டர்ஸும் கிளம்ப சொல்லுங்கள். நாங்கள் ரெண்டு பேரும் போய் இதை லேபில் கொடுத்துட்டு வரோம். அப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். பாவம் அவங்களும் சின்ன பிள்ளைங்க. சிந்து, அண்ணா உங்கள் மனசு யாருக்கும் வராது, எல்லார பற்றியும் திங்க் பண்ணுறீங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உங்கள் விஷயத்தில் 100% உண்மை. பாரு, போதுண்டி, என் புருஷனை ரொம்ப கண்ணு போடாத அப்படின்னு அவருக்கு கையால் திருஷ்டி சுத்ரா. ஆல் லவ்ஸ் என் ஆதி சவுஸ். பாரு, சரி கிளம்புங்க ரெண்டு பேரும், கங்கம்மா நீங்களும் வாங்க. கங்கம்மா, நான் எதுக்குமா இங்கெல்லாம், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க. பாரு, ப்ளீஸ் கங்கம்மா, வயசான கோவிலுக்கு மட்டும்தான் போகணுமா, நீங்களும் வந்து தான் ஆகணும். கங்கம்மா சிரிச்சிட்டே, சரி சரி வரேன், பிடிவாத காரி, சாதிச்சிட்டா. இனோவா காரு ஆதி வீட்டில் இருந்து கிளம்புது. ஷாம் டிரைவ் பண்ணுறாரு. சிந்து அவர் பக்கத்து சீட்டு, சிந்துவோட சிஸ்டர்ஸ் கங்கம்மா மிடில் சீட்டில் உட்காராங்க, ஆதி பார்வதி பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. கார் போயிட்டுருக்கு. ஆதி பாரு தோல் மேலே கை போடுறாரு. பாரு அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் எல்லோரும் ஜாலியாக ஏதோ பேசி சிரிச்சிட்டு வராங்க. பாருவும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்கான். ஆதி அவளை பார்த்து ரசிச்சிட்டே வராரு. இங்கே அங்கே பார்க்காம அவளையே பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. பாரு அவரை சைடாக பார்த்த செல்லமாக மறைக்கிறா. பாரு லோ வாய்ஸில் பல்ல கடிச்சிட்டே பேசுகிறான். எங்க என்ன பண்ணுறீங்க? அவர் கன்னத்தை பிடிச்சி திருப்பி நேராக பார்க்க வைக்கிறா. ஆதி அகைன்னு இவ பக்கம் நல்லா திரும்பி உட்காந்து அவளையே பார்த்துட்டு வராரு. பாரு மற்றவங்கள பார்த்து சிரிக்கிறா. ஆதியை மறைக்கிறா. பாரு லோ வாய்ஸில், இங்கே சும்மா இருங்க,
பாரு. ஆதி லோ வாய்ஸில், அது என்ன எல்லாரை பார்த்து சிரிக்கிற, என்னை பார்த்து மட்டுமா இருக்கிற? ஆதி அப்படியே அவள் ஷோல்டர்ஸ்லேருந்து கையை கீழே இறக்கி அவள் ஸ்லீவ்ஸ்குள்ளே கை விட்டு ஆர்ம்ஸ் பிடிக்கிறாரு. பாரு டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான். பாரு எங்க கங்கமாக இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்குமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆதி கண்டுக்காமல் அவள் காதோர இருக்கிற முடியை ஒதுக்கி விட்டு அவள் லெஃப்ட் சைட் ஃபேஸில் இவர் விரலால் கோலம் போடுறாரு. பாரு அவள் கையை பிடிக்கிறா. சும்மா இருங்க ஆதி, என் பொண்டாட்டியை ரசிக்க எனக்கு உரிமை இல்லையா? யாரும் பார்க்காத சமயம் அவள் கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஸ்டன் ஆகிட்டா. ஆதி சிரிச்சே அவள் கைக்குள்ளே இவர் வலது கையை பின்னி விரல்களோடு கோர்த்து அவள் தோல் மேலே சாஞ்சுக்கிறாரு. பாரு எதுவும் தடுக்காமல் பேசாமல் வரா. ஆதி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி அவர் லெஃப்ட் ஹேண்டை நைஸாக டாப்ஸ்குள்ளே விட்டு அவள் ஹிப்பில் லேஸாக வருடுறாரு. பாருக்கு கூசுது நெளிரா. பாரு லோயஸில், இங்கே சும்மா இருங்க ப்ளீஸ் அப்படின்னு அவர் கையை பிடிக்கிறான். ஆதி லைட்டாக அவர் டங்கை நீட்டி அவர் சைட் நெக்கில் லிக் பண்ணுறாரு. பாரு பிடிச்சிருந்த அவர் கையை விட்டுட்டு அவர் வாயை மூடுறா. ஆதி இப்போ அகைன் ஹிப்பில் கிழ்கிறாரு. பாரு ஐயோ அப்பா சாமி முடியல அப்படின்னு கத்துறா. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆதி அப்படியே சீட்டில் சாஞ்சு கையை கட்டி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. கங்கம்மா, என்னம்மா என்னாச்சு, ஏன் கத்துற? பாரு திரு திருன்னு முழிக்கிறா. பிரியா, என்னாச்சுக்கா? அது ஒன்றும் இல்லை, ஈஸி ரொம்ப கூலாக இருக்குது, முடியலன்னு சொன்னேன். ரேகா, அவ்வளோதானே, அதுக்கு ஏன் கத்துறீங்க? ஆதி மாமா தூங்குறாரு, பாவம் எந்திரிக்க போகிறாரு. ஆதி நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுக்கிறாரு. கங்கம்மா, சரி ஷாம் ஏசி ஆஃப் பண்ணு, ஜன்னலை திறந்துக்கலாம். பாரு ஆதியை முறைக்கிறா. ஆதி ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்து சிரிக்கிறாரு. பாரு அவர் ஆர்ம்ஸில் கிழ்கிறா. ஆதி இப்போ ஆன்னு கத்துறாரு. அகைன் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. கங்கம்மா, நீ ஏன்டா கத்துன இப்போ? ஆதி, விண்டோ வழியாக எதிர்காத்து முகத்தில் அடிக்குது, ஷாம் விண்டோஸை க்ளோஸ் பண்ணி ஏசி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஷாம் மறைக்கிறாரு. டேய், உங்கள் ரெண்டு பேரையும் தனியாக அனுப்பியிருக்கணும், ரவுஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, புருஷனும் பொண்டாட்டியும். இவர் இப்படி திரும்பி திரும்பி பார்த்து பேசிட்டே ட்ரைவ் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் வந்த ஒரு கார் இவங்க காரில் மோதுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.